மனித பூமி போர்வையில் அடக்குமுறை தமிழர் பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பு ஜாலி முறையற்ற நடத்தையில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தொடர்பில் முறைப்பாடு விருப்பு வாக்கின் அடிப்படையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் ஸ்ரீதரன் ஜாழ்பாணத்திற்கு கனேடிய உயர்ஸ்தானிகள் விசேட கள விஜயம் இறுதிப்போருக்கு பின்னர் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ள நிலை கண்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சீனர்கள் அதிரடி கைது தொடரும் சீரற்ற காலநிலை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை திருகோடுமலை குச்சவெளி பிரதேச செயலக பகுதியில் உள்ள பொன்மலைக்குடா பகுதியில் உள்ள மையவாடியில் ஜனாசபை அடக்கம் செய்ய முற்பட்ட போது புனித பூமி என்ற போர்வையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது குறித்த காணி அரிசிமலை பகுதியின் கட்டுப்பாட்டில் உள்ள புனித பூமி என விகாராதிபதி தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்றுள்ளனர் இதன் பின்னர் உரிய தரப்புகளுடன் உயர் உயரதிகாரிகள் உடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நலடக்கம் செய்யப்பட்டுள்ளது இது தவிர அண்மையில் கிரியாய் கிராம சேவகர் பிரிவில் உள்ள பலத்தாமலை பகுதியில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களை இயந்திரம் மூலமாக உள்ளத போதே தொல்லியல் திணைக்களத்தினர் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதற்கமைய தொல்பொருட்களை சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலம் மக்களுக்கு சொந்தமான போதும் விவசாயம் செய்ய விடாது அப்பகுதி விகாராதிபதி தடுத்து நிறுத்துவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த பிகாராதிபதி புனித பூமி என கூறி அப்பகுதி கட்டடம் பிகாரே என அமைத்து வாழ்ந்து வருவதாகவும் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் அளவில் விவசாய நிச்சய மக்கள் காணிகளை குத்தகைக்கு வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தொடர் போராட்டமூடாக மக்கள் தங்களது உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற போதும் நிரந்தர தீர்வு இல்லை என தெரிவிக்கின்றனர் ஜாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் உள்ள பாடசாலையில் மாணவிகளுடன் முறையற்ற நடத்தையில் ஈடுபட்ட இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத அதிபர் தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் பலே கல்வி பணிப்பாளருக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரால் கடிதம் மூலம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் இரண்டு ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளை பாடசாலையின் தனிப்பட்ட அறையில் அழைத்து விசாரிப்பது முறையற்ற நடத்தைகள் என்பவற்றில் ஈடுபடுகின்றனர் என பெற்றோர் முறைப்பாட்டு கடிதத்தில் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த முறைப்பாட்டு கடிதத்தில் குறித்த பிள்ளைகள் பாரிய மன உளைச்சலை சந்திப்பதுடன் பாடசாலைக்கு செல்ல மறக்கின்றனர் இந்த சம்பவத்தினை பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளருக்கு தெரியப்படுத்தி அவரையும் பாடசாலை அழைத்துச் சென்று அதிபருக்கு தெரியப்படுத்தினோம் அன்றைய தினம் ஆசிரியர் ஒருவர் தடியினால் தமது பிள்ளைகளை தாக்கியதில் அடிகாயங்கள் ஏற்பட்டுள்ளது எவ்வளவு சம்பவங்கள் இடம்பெற்ற போதும் அதிபரினால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவே அதிபர் முனைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் ஆகவே இவர்களை இடையிறுத்தி விசாரணைகளை மேற்கொண்டு உரிய தண்டனைகளை வழங்குவதுடன் இடமாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இவற்றை தாங்கள் செய்வதன் மூலமே எமது பிள்ளைகள் அச்சமின்றி பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரால் காவல்துறை மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பவற்றிலும் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் எனவும் மக்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் வவுனியாவில் தமது வேட்பு மனுவினை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் அனைத்து இனங்களையும் உள்ளடக்கிய சக்திமிக்க வேட்பாளர் அணி வன்னியில் களம் காண்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் ஊழல் மோசடி ஏனைய துஷ்பிரயோகங்களற்ற நேர்மையான ஆட்சியினை அமைப்பதற்கு நாங்கள் ஒன்று திரண்டுள்ளோம் மக்களின் ஆணைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் மக்கள் ஆணையை பெற்று சமாதானமாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தேசத்தினை கட்டியெழுப்புவோம் இதேவேளை ஊழல் மோசடி பேர்வழிகளை நிராகரிக்க வேண்டுமென்று மக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் இன்று ஜனாதிபதியின் பெயரை கூறி பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதாக போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது இவரது கையை வலுப்படுத்தும் கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை கூறிக்கொள்கின்றேன் அவ்வாறானவர்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் அத்துடன் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் விருப்பு வாக்கு முறைமை பார்க்கப்படாது என்று கூறுவது போலியான ஒரு கருத்துருவாக்கமே இம்முறை விருப்பு வாக்கின் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் மக்கள் அது தொடர்பாக எந்தவித சந்தேகமும் அடைய தேவையில்லை நிச்சயமாக கூடுதலான விருப்பு வாக்கினை பெறுகின்ற வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய கள நிலவரத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் நேற்று விஜயதசமி விழாவும் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வட்டார உறுப்பினர்களுக்குமான ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் எங்களது முழு செயற்பாடுகளையும் முன்னிறுத்தியிருந்தோம் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகளை மற்றும் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அரசியல் தீர்வு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து பொது வேட்பாளரை ஆதரித்தமை என்பது உண்மையாகும் இதற்காக பாதிக்கப்பட்ட சங்கு சின்னத்தை வேறு சிலர் கையில் என்பது முரண்பாடான ஒரு விடயமாகும் அதனை அவர்கள் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாகும் குறிப்பாக தமிழரது ஒற்றுமை தேசத்திரட்சி தமிழர்களை ஒன்றுபடுத்துதல் என்ற காரியத்திற்காக ஆற்றப்பட்ட அந்த விடயத்தில் தமது சின்னமாக அதனை கையில் எடுத்திருப்பது ஒரு முரணான விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கான கனேடியோயஸ்தானிகள் எரிக்வால்ஸ் தீவக பகுதி கடத்தொழில் அமைப்புகள் மற்றும் தீவக பெண்கள் வலையமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்புகள் நேற்று இடம்பெற்றுள்ளன ஜாழ்ப்பாணம் பூங்குடுதீவு புனித பிரான்சிஸ் சவேரியார் சனசமூக நிலைய மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சந்திப்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனலிங்க மன்னராசா மெசிலோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்சன் ஃபிக்ராடோ தீவக பெண்கள் வலையமைப்பினர் தீவக பகுதி கடற்றொழில் அமைப்புகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் போரின் முடிவில் சுமார் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரமாக இருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மொத்த பலம் தற்போது ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரமாக குறைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பிரதானி மேஜர் ஜெனரல் தி எஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் அவர் பங்கேற்ற தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றிலேயே மேற்கண்ட விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிக்கட்ட போரின் போது குறுகிய காலத்திற்குள் இராணுவம் பல ஆட்சேர்ப்பு மேற்கொண்டதாக அவர் விளக்கினார் இப்போது அவர்களில் பெண்ணிக்கையிலானவர்கள் தங்கள் சேவையை முடித்துவிட்டு ஓய்வு பெறுகிறார்கள் மேலும் எங்களிடம் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு உள்ளது ஏனெனில் எங்களுக்கு இனி எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான துருப்புகள் தேவையில்லை எனினும் தேசிய பாதுகாப்பில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை புதிதாக ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் கணிசமான அளவு நீண்ட பயிற்சி காலங்களுக்கு உட்படுகிறார்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காண்டியில் உணவகம் ஒன்றில் தங்கியிருந்த நூற்றுக்கும் அதிகமான சீன பிரஜைகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரமிட் நிதி மோசடி தொடர்பில் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மடிக்கணனிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குறித்த சீன பிரஜைகளை சோதனையிட்ட போது கண்டியில் தங்கியிருப்பதற்கான நியாயமான காரணம் எதனையும் முன்வைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது புத்தாளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்பில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்குறித்த கடற்பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்திரை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்பில் அலைகளின் உயரம் ரெண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை உயரும் சாத்தியம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது